இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். 1920 ஜனவரி 16 கோயம்புத்தூர். அந்த டைம்ல கோயம்புத்தூருக்கு வெளியே இருக்க பாப்பம்பட்டி பகுதி ரொம்பவே புதர் நிறைஞ்ச ஒரு காடு மாதிரியான ஒரு பகுதியா இருக்கும். அக்கம் பக்கத்துல இருந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அங்க போய் ஆடு மாடுகள் மேய்க்கிறது வழக்கமா இருந்திருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு எப்பவும் போல தன்னுடைய ஆடுகளை மேய்க்க வந்த அந்த சின்ன பையனுடைய கை கால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காட்சியை அவன் கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டான். புதருக்குள்ள ஒரு கார் எரிந்த நிலைமையில இருந்திருக்கு. அந்த காருக்குள்ள எரிஞ்சு தீஞ்சு போன நிலைமையில ஒரு மனித உடல் இருக்கிறத பார்த்து அரண்டு போய் அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி போறான். அந்த டைம்ல கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மதராசையே திரும்பி பார்க்க வச்சது இந்த சம்பவம். ஏன் அப்படின்னா கேஸ்ல சம்பந்தப்பட்ட நபர்கள் அப்படி கோயம்புத்தூர்ல அப்போ சூலூர் சுப்பாராவ் அப்படின்னா தெரியாத ஆட்களே கிடையாது. மேலும் இந்த கேஸுடைய நீதிமன்ற விசாரணையும் அவ்வளவு பெருசா பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல தங்கத்துடைய விலை ஒரு பவுண்ட் 21 ரூபா இருந்துச்சு. அப்படி இருக்கப்போ இந்த கேஸ்ல சுப்பாராவுக்காக வாதாடின வக்கீலுடைய ஒரு நாள் சம்பளம் மட்டுமே 6500 ரூபாய். அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேஸா இருந்திருக்கும் அப்படின்னு. சோ அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, யாரு அந்த சுப்பாராவ், அந்த கார்ல எரிஞ்சிட்டு இருந்த உடல் யாருடையது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்ல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாஃபி தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல நிறைய பேர் சீக்ரெட் இமேஜ கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஆனா அதுல சரஸ் ஜெய் அப்படிங்கிறவரு முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வெல்டன். இந்த வீடியோலயும் ஒரு சீக்ரெட் இமேஜ் இருக்கு, கவனமா பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே முதன் முதலா திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டம் வாங்கினவர் தான் சுப்பாராவுடைய தாத்தா லட்சுமி நரசிம்மய்யர். பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்துல இந்த பட்டத்திற்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. தேசத்திற்கு உண்மையுள்ள சேவை அல்லது பொதுநல செயல்களை செய்யற தனி நபர்களுக்கு இந்த பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. கர்நாடகாவிலிருந்து கோயம்புத்தூர் வந்த அந்த குடும்பத்திற்கு அப்போதைய சொத்து மதிப்பு மட்டுமே திருச்சி ரோடுடைய ரெண்டு சைட்லயும் காங்கேயம் பாளையம்லிருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே 600 ஏக்கருக்கும் மேல நிலங்கள் சொந்தமா இருந்துச்சு. கந்தாயம் கட்டினால் நில உரிமை பெறலாம் அப்படிங்கிற ஒரு விதியின்படி தவணை முறையில அவங்க வாங்கி குவிச்ச நிலங்கள் மட்டுமே ஏராளமா இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ் ரோட்ல இருக்க காஸ்மோபாலிட்டன் கிளப், மேலும் ரொம்ப பிரம்மாண்டமான ஜட்ஜ் பங்களா, இது எல்லாமே கட்டியிருக்கிற இடங்கள் எல்லாமே இவங்களுடைய இதுதான். இது மட்டும் இல்லாம அதே ரோட்ல 7 ஏக்கர்ல நிலத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வீடு மான்காடு அப்படின்னு இருந்து அதுக்கப்புறமா கர்ணேசன் பார்க்காக மாறிய இப்ப இருக்க வாவிசி பார்க்குக்கு அதிகமான தொகை கொடுத்ததும் லட்சுமி நரசிம்மய்யர் தான். சூலூர்ல இருக்க ராமச்சந்திரன் குளமும் இவங்க குடும்பத்தால தான் வெட்டப்பட்டுச்சு. இந்த மாதிரியான குடும்பத்துல பிறந்தவனுடைய பேரு தான் சுப்பாராவ். இந்த மாதிரி பணக்கார குடும்பத்துல பிறந்த சுப்பாராவ் தாத்தா மாதிரி இல்லாம குடியும் கும்மாளமுமா அப்படியே ஆப்போசிட்டா சுத்த ஆரம்பிச்சான். சுப்பாராவுடைய முழு நேர வேலையே அழகான பெண்களை பார்த்து அவங்கள அடையறதுதான் பொழுதுபோக்க வச்சிட்டு இருந்திருக்கான். அப்படி ஒரு சமயத்துலதான் மிகுந்த இறையுணர்வு கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்துவரான குருசாமி பிள்ளை அப்படிங்கிறவருக்கு கிருபாபாய் அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணை இவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னவெல்லாமோ பண்ணி பார்த்துமே அந்த பொண்ணு அதற்கெல்லாம் மயங்கன மாதிரி தெரியல. இந்த குருசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா கோயம்புத்தூருடைய பிரபலமான ஒரு போட்டோகிராஃபரா இருந்திருக்காரு. அவருடைய பேரை சொன்னாலே தெரியற அளவுக்கு அவருடைய செல்வாக்கு அங்க இருந்திருக்கு. சோ இந்த விஷயமும் குருசாமி அவருடைய காதுகளுக்கு போகுது. ஆனா ஏற்கனவே சூலூர் சுப்பாராவை பத்தி தெரிஞ்சிருந்த இவரு அவனை பகச்சுக்கவும் விரும்பல. அதே நேரத்துல தன்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை இந்த மாதிரி சீரழிஞ்சிட கூடாது அப்படின்னு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு சுப்பாராவை பார்க்க போயிருக்காரு. அப்போ குருசாமி பிள்ளை சுப்பாராவ் கிட்ட, வேணும்னா என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு சுப்பாராவ், என்ன ஆயுசு முழுக வச்சுக்கிறதா, அதெல்லாம் முடியாது, ஒரு 10 நாள் மட்டும் என் கூட அனுப்பிவை அப்படின்னு கேட்டிருக்கான். கோபமான குருசாமி அவரு, அதற்கு நீ வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு.
வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கல்யாண நாளும் நிச்சயிக்கப்படுது. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கல்யாணம் அப்படிங்கிறப்பதான் 1920 ஜனவரி 13 பொங்கல் பண்டிகைக்காக தமிழ்நாடு பரபரப்பா இருக்கு. அன்னைக்கு காலையில பொழுது கூட இன்னும் விடியல. அப்போ குருசாமி அவருடைய வீட்டுடைய கதவை யாரோ தட்டுறாங்க. வெளியே வந்து பார்த்தா யாரோ ரெண்டு பேர் பாப்பம்பட்டி தேர் விழாவுக்கு படம் படிக்க நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்ச குருசாமி அவர்கிட்ட, பணம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளவு கேட்டாலுமே தரோம், ஆனா நீங்க வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. குருசாமி பிள்ளையவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு சாயந்தரமா குருசாமி அவரை வீட்டுல இருந்து கூட்டிட்டு போக குதிரை வண்டி ஒன்னு அங்க வந்து நிக்குது. கேமராவை எடுத்துட்டு தன்னுடைய மனைவி பொண்ணு பையன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு கிளம்பினவரு அடுத்த நாள் ஜனவரி 14 ஆகியுமே வீட்டுக்கு வரல. வந்து கூட்டிட்டு போனவங்களும் புது ஆட்கள் அப்படிங்கறதால வீட்டுல இருந்த எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குருசாமி அவருடைய மகன் செபஸ்டியன் ஜனவரி 15 போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸும் ஓகே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்குது. 2 நாட்கள் கழிச்சு ஒரு சின்ன பையன் ஆடு மேய்க்க போறப்ப காருக்குள்ள எரிந்த நிலைமையில ஒரு மனித உடல் இருக்கிறதா பாக்குறான். உடனே இதை வீட்டுல வந்து சொல்றான். விஷயம் தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாருமே அங்க போய் பார்க்கறாங்க. அப்போ அதுல ஒரு இஸ்லாமிய இளைஞர் ஒருத்தர் இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா போலீஸால கூட அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த சமயத்துல தான் கோயம்புத்தூர்ல கிணத்து கடவுள் இருக்க சாந்தப்பிள்ளை அப்படிங்கிறவரு இந்த கேஸ் குள்ள வராரு. துப்பறியறதுல ரொம்பவே ஆர்வம் கொண்ட இவரு செர்லா ஹோம்ஸ் மாதிரி ஒரு துப்பறிவாளனா வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வச்சிருந்தாரு. சோ இந்த கேஸ பத்தி கேள்விப்பட்ட உடனே அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க போறாரு. அங்க ஒரு நாட்கள் தங்கி கிரைம் சீனை சர்ச் பண்ணி பாக்குறாரு. அதற்கு பிறகு 10 நாட்கள் கழிச்சு கோயம்புத்தூர் டிஎஸ்பிக்கு ஒரு பெரிய லெட்டர் ஒன்னு போகுது. அதுல எரிஞ்சு கிடக்கிறது வேற யாரும் இல்ல, அது குருசாமி பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல போட்டிருந்துச்சு. அதுக்கு அப்புறமா தான் போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ கருகி இருந்த அந்த உடல்ல வேட்டியுடைய ஒரு பகுதி மட்டும் எரியாம இருந்திருக்கு. அந்த காலத்துல சலவை செய்யறவங்க எல்லாருமே பொதுவா ஒரு அடையாளம் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மார்க் அந்த வேட்டில இருந்திருக்கு. சோ குருசாமி அவருடைய துணிமணிகளை வழக்கமா சலவை செய்யற ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவரும் ஆமா இது குருசாமி அவருடைய வேட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காமிக்கிறாரு. குருசாமி அவருடைய மனைவியும் மகனும் கண்ணுல கண்ணீரோட இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காமிக்கிறாங்க. இதை பண்ணது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குருசாமியுடைய குடும்பத்தை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாயில வந்தது எல்லாமே சுப்பாராவ் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான். அதனால சுப்பாராவுக்கு நெருங்கின ஆட்களை பிடிச்சு விசாரணை செய்ய ஆரம்பிச்சது போலீஸ். அப்போ முகமது கவுஸ் மற்றும் பொன்னுசாமி அப்படிங்கிற 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. இந்த 2 பேருமே சுப்பாராவுக்கு கீழே அடியாட்களை வேலை செஞ்சவங்க. மேலும் அவங்க கொடுத்த தகவலின் பேர்ல ஒண்டிபுதூர்ல புகையிலை பொருட்களோட ஏஜென்டான நஞ்சப்ப செட்டி அப்படிங்கிறவரும் கைது செய்யப்படுறாரு. இந்த 3 பேர்கிட்ட விசாரிச்சதுல குருசாமி அவருக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குருசாமி பிள்ளை அவரு சுப்பாராவு கிட்ட அதுக்கு நீ வேற ஆள பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின உடனே குருசாமி அவரை பழி தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் சுப்பாராவ். அதனால முகமது கவுஸ் மற்றும் பொன்னுசாமி அனுப்பி குருசாமிய போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். அதன்படி குருசாமி அவரை கூட்டிட்டு போன அந்த குதிரை வண்டி கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிக்குது. அப்போ உள்ள இருந்த 2 பேருமே இங்க கொஞ்ச நேரம் நிக்கலாம், பஜனை ஆட்கள் இங்கதான் வருவாங்க, அவங்கள போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. குருசாமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலிருந்து கீழே இறங்கி நிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா சூரியன் மறைய தொடங்குது, எந்த பஜனை ஆட்களுமே வரல. அப்போ சந்தேகப்பட ஆரம்பிச்ச குருசாமி இதுக்கு மேல இருட்டுல போட்டோ எடுக்க முடியாது, உங்களெல்லாம் பார்த்தா போட்டோ எடுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறுபடியும் வீட்டுல கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டி ஓட்டுறவர்கிட்ட சொல்றாரு. சரி ஓகேங்க அப்படின்னு குருசாமி அவரை மட்டுமே குதிரை வண்டியில அனுப்பிட்டு இவங்க 2 பேருமே அங்கிருந்து திரும்பி போயிடுறாங்க. அப்போ அந்த குதிரை வண்டி கும் இருட்டுல ஒரே ஒரு லாந்தர் விழக்கூடிய வெளிச்சத்துல போயிட்டு இருந்துச்சு. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள வர்றதுக்கு இன்னும் 5-6 மைல்கள் தான் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கார் குதிரை வண்டியை வந்து மறைச்சு நிக்குது. அதுல இருந்து கீழே இறங்கின 3 பேர் அந்த குதிரை வண்டிக்காரனை மிரட்டிட்டு குருசாமிய காருக்குள்ள தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த காரை ஓட்டுனது சுப்பாராவ்.
அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனதுமே குறிப்பிட்ட இடத்துல காருடைய கதவு திறக்கப்பட்டு குருசாமி கீழே தள்ளிவிடப்படுறாரு. அதுக்கப்புறமா ரொம்ப ஆவேசத்தோட குருசாமி மேல காரை ஏத்தி ஏத்தி இறக்கியிருக்கான் சுப்பாராவ். குருசாமி சாகுற வரைக்குமே ஏண்டா பொண்ணு அனுப்ப சொன்னா என்கிட்ட நியாயமா பேசிட்டு இருக்க, சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காரை ஏத்திருக்கான். அதுக்கப்புறமா குருசாமி இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த இறந்த உடலை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம காருக்குள்ள உட்கார வச்சு காருக்கு தீ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஐந்துக்கும் மேல சொகுசு கார்களை வச்சிருந்த சுப்பாராவ் அன்னைக்கு தன்னுடைய காரை எடுத்துட்டு போகல, அதற்கு பதிலா ரத்தின மையர் அப்படிங்கிறவர்கிட்ட வாடகை கார் தான் வாங்கிட்டு போயிருந்திருக்கான். சுப்பாராவுக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் இருந்ததால உடனடியா சுப்பாராவ் கைது செய்யப்படுறான். கோவை செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு இந்த கேஸ் வருது. கொலை கூட்டுச்சதி குற்றத்தடயங்களை அளிக்கிறது அப்படிங்கிற பிரிவுகளின் கீழே சுப்பாராவ் முகமத் கவுஸ் பொன்னுசாமி ராஜு நஞ்சப்பன் செட்டியார் இந்த நாலு பேர் மேல குற்றம் சாட்டப்படுது. இதுல விசாரணையப்போ ராமசாமி அப்படிங்கிற இன்னொருத்தனையும் கைது பண்றாங்க, அவன் அப்ரூவரா மாறிடுறான். இந்த வழக்குல சுப்பாராவ் தரப்புக்காக கோயம்புத்தூருடைய பிரபல கிரிமினல் வக்கீல் சி வி வெங்கட்ராமன் ஐயங்கர் ஆஜராகிறாரு. இன்னொரு மிகப்பெரிய வக்கீலான சடகோபாச்சாரியார் சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்டாங்க. சென்னையில எந்த ஒரு பெரிய கிரிமினல் கேஸா இருந்தாலுமே பக்காவா முடிச்சிட்டு வர ஒரு பிரபலமான வக்கீலா இருந்தாரு சடகோபாச்சாரியார். இதை பார்த்து கோயம்புத்தூர் நீதிமன்றமே பயங்கரமான சாக்காகிறாங்க. ஸோ சுதாரிச்சுக்கிட்ட போலீஸ் அரசு தரப்புல ER ஆஸ்பன் அவருக்கு துணையா சின்ன வயசையான VL எத்திராஜ் அப்படிங்கிற வக்கீல்களை ஆஜர்படுத்துறாங்க. ER ஆஸ்பன் ஒரு மிகச்சிறந்த வக்கீல். அவர் வாதாடும் பொழுது குருசாமியுடைய இறந்த உடல் கிடந்த இடத்துல இருந்த வேட்டியில் இருந்த அந்த மார்க்கை வச்சு பார்க்கும் பொழுது அது குருசாமி தான் அப்படின்னும், அவரை எரித்து கொண்டது சுப்பாராவ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதங்களை முன் வச்சாரு அரசு தரப்பு வக்கீலான ஆஸ்பன். இப்படி வழக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஆஸ்பனுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. இளம் வழக்கறிஞரான எத்திராஜ் கிட்ட இந்த வழக்குடைய முழு பொறுப்புமே போகுது. வக்கீல் ஆகியே 7 ஆண்டுகள் தான் ஆகியிருந்துச்சு, தன்னுடைய திறமையை நிரூபிக்க சரியான நேரம் இதுதான் அப்படின்னு கொலை செஞ்சது சுப்பாராவ் தான். அன்னைக்கு குருசாமியை கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் தன்கிட்ட 5 கார்கள் இருந்துமே அதை பயன்படுத்தாம வாடகை கார் எடுத்துட்டு போயிருக்கான். ஸோ இதுல இருந்தே சுப்பாராவுடைய கொலை எண்ணமும் திட்டமும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மேலும் அதற்கான ஆதாரங்களையும் கோர்ட்ல கொடுக்கிறாரு. என்னதான் சடகோபாச்சாரியார் எதிர்த்தரப்புல வாதாடினாலுமே எத்திராஜ் சொன்னபடி சுப்பாராவ் தான் கொலை செஞ்சிருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணி சுப்பாராவ் முகமது கவுஸ் பொன்னுசாமி இந்த மூணு பேருக்கு தூக்கு தண்டனையும் நஞ்சப்பனுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. ஸோ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா வக்கீல் எத்திராஜை பத்தி ரொம்பவே பெருசா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா சடகோபாச்சாரியார் சும்மா விடல, சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றாங்க. அதே மாதிரி அங்க தன்னுடைய நெருங்கிய நண்பனும் அசாத்திய வாத திறமை கொண்ட வெள்ளைக்கார வக்கீலான எர்ட்லி நார்டன் அப்படிங்கிறவரை வாதிட வைக்கிறாரு. அந்த டைம்ல தங்கத்துடைய விலை £1.21 இருந்த அதே சமயத்துல தான் சுப்பாராவ் கேஸ்ல அப்போ வாதாட நார்டனுடைய ஒரு நாள் சம்பளமா மட்டுமே 6,500 ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த கேஸ் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்திருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சு பாருங்க. அதே மாதிரி நார்டனுடைய வாதம் இந்த வழக்குல ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டுச்சு. காரோடு எரிக்கப்பட்ட உடல் குருசாமி உடையதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவை நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டத வேரோடு பிச்சு எரியற அளவுக்கு அவருடைய வாதம் இருந்துச்சு. அதன்படி நார்டன் வாதாடினது இதுதான். ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டவன் அந்த பெண்ணை கடத்துவானா இல்லை அந்த பெண்ணுடைய அப்பாவை கடத்துவானா, அதனால் இந்த வழக்குடைய அடிப்படையே தவறானது. அதே போல் மனித உடலும் கருகி விட்டது, மோட்டார் காரும் உருகிவிட்டது, ஆனால் எப்படி ஆடையின் சிறு பகுதி மட்டுமே தீக்கு இரையாகாமல் இருந்தது? எதையும் விழுங்கும் அக்னி பகவானுக்கு அந்த துண்டு துணி பிடிக்கவில்லையோ? நான் சொல்கிறேன், குருசாமி சாகவில்லை, சுப்பாராவுடைய கோபத்திற்கு பயந்து எங்கேயோ ஒளிந்திருக்கிறார். சில நாட்களுக்கு பின் திரும்பி வரலாம். அதற்குள் சுப்பாராவ் தூக்கில் போடப்பட்டால் குருசாமி வந்தவுடன் சுப்பாராவுடைய உயிரை திருப்பி தர முடியுமா சொல்லுங்கள் நீதிபதி அவர்களே அப்படின்னு அவர் வாதாடின ஆணித்தனமான வாதங்களால நீதிபதிகளே ஆடி போனாங்க. மேலும் அந்த வாடகை கார் எல்லாமே சுப்பாராவ் எடுக்கல அப்படின்னும், அதே போல அன்னைக்கு சுப்பாராவுடைய 5 கார்களுமே சர்வீஸ் விடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ரசீதுகளையுமே கோர்ட்ல கொடுக்குறாங்க. இதை எல்லாமே கேட்ட நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு 4 பேரையுமே விடுதலை செய்து அன்னைக்கு கோர்ட்லேருந்து வெளியே வரும்போது கோர்ட்டுடைய வாசல நின்றுட்டே அந்த டைம்ல அதிகமான பண மதிப்பு கொண்ட 100 ரூபா நோட்டை சுருட்டி சிகரெட் மாதிரி பத்த வச்சு ஊதிட்டே வெளியே வந்தான்
சுப்பாராவ். இதுக்கான ஃபேக்ட்டை நான் கிராஸ் செக் பண்ணியிருக்கேன், அது வீடியோடைய எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கப்புறமாவும் சுப்பாராவ் அடங்காமல் தான் சுத்த ஆரம்பிக்கிறான். தன்னுடைய குதிரை வண்டியில் ரோட்டில் போகும் பொழுது ரெண்டு பக்கமுமே சாட்டையை வச்சு நடந்து போகிறவங்க மேலே அடிச்சுட்டே போகிறத வழக்கமாக வச்சுருந்துருக்கான். அப்படி ஒரு முறை பண்ணிட்டு போகும்போது ஒரு பெரிய அரசியல் கட்சியில் செல்வாக்கு கொண்ட சூலூர் பகுதியை சேர்ந்த ஒருத்தர் மேலே அது படுது. அவரோட கோபத்துக்கு பயந்து போன சுப்பாராவ் சூலூர் பக்கமே போகாமல் இருந்திருக்கான். இருந்தாலுமே பாப்பம்பட்டி பிரிவில் இருக்க தோட்டத்தில் தங்கி தன்னுடைய லீலைகளை செஞ்சுட்டு இருந்தார். ஆனா எல்லா ஆரம்பத்திற்குமே ஒரு முடிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சுப்பாராவ் மற்றும் அவனுடைய நெருங்கிய சொந்தத்துக்குள்ள இருந்த ஒருத்தருக்கும் பகை வர ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் ரெண்டு பேருமே நடிகை ரத்தினபாய் மேல ஆசைப்படுறாங்க. இதுல ஏற்பட்ட மோதல்ல சுப்பாராவை தீர்த்து கட்ட 16 ஏக்கர் நிலம் கை மாறுது. இது தெரியாம குடிச்சிட்டு போதையில படுத்திருந்த சுப்பாராவை கொலை பண்ண ஆட்கள் அங்க போறாங்க. அங்க முன்னாடி இருந்த இரண்டு நாய்களுக்கு விஷம் தடவிய உணவை கொடுத்துட்டு உள்ள படுத்துட்டு இருந்த சுப்பாராவுடைய நெஞ்சில பாய்ச்சப்பட்ட கடப்பாறை முதுகு வழியா வழியே வந்து நிக்கிற அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணப்படுறான். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி தன்னுடைய முன்னோர்களுடைய சொத்துக்களையும் பேரையும் அழிச்ச சுப்பாராவுடைய கதை அவனுடைய 26 வயசுல முடிவடையுது. சொத்திலே மிகுந்தவர் சூலூர் சுப்பாராவ். ஐயோ சுப்பாராவ் பொய்யாகி போனீரே அப்படின்னு ஒரு பெரிய பாட்டே ரயில் நிலையங்கள்ல பிச்சை எடுக்கும் பொழுது பாடும் அளவிற்கு இந்த சூலூர் சுப்பாராவுடைய கேஸ் அந்த நேரத்துல தமிழ்நாடு முழுக்கவுமே ரொம்பவே பரபரப்பா பெருசா பேசப்பட்டிருக்கு. 1920ல் பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த டைம்ல 100 ரூபாய் தாள் தான் ரொம்பவே பெரிய தொகையா இருந்துச்சு. அதுதான் சுப்பாராவ் கோர்ட்ல ஒரு சிகரெட் மாதிரி சுருட்டி ஊதியிருப்பான். அதற்கு பிறகு 1935ல் தான் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஆர்பிஐ ஆல 10,000 ரூபாய் நோட்டு வரைக்குமே புழக்கத்துல விடப்பட்டுச்சு. 1947க்கு அப்புறமா அந்த நோட்ல இருந்த போர்ட்ரேட்ஸ் மாற்றப்பட்டுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. ரொம்ப நாட்கள் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி T5D-ய சீக்கிரமா 1 மில்லியன் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.